மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிற கிரீன் யூடியூப் சேனல் உள்ளது உள்ளபடி சொல்ல வந்தேன். நான் உங்கள் சுஜிதா. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிளாக் பார்க்க போறோம். பாரிஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பசங்களுக்கு திங்ஸ் வாங்கிட்டு எனக்கு வந்து பிரைடல் ஒர்க்குக்கு வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்லாம் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு முடிஞ்சளவுக்கு செலவு கம்மி பண்ணுவேன், முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுறேன். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வித்தியாசமாக ஏதாவது ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அங்கே போயிட்டு என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் வீட்டிலேருந்து நேராக கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அங்கே வந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி பாரிஸ் போகணும். இன்றைக்கி மெயினாக எதுக்காக போகிறேன்னா, பசங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக துப்பாக்கி வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அமேசான்லலாம் போட்டிங்கன்னா 600 கரெக்டாக வருது பசங்க கேட்குற அந்த கன்னு. ஸோ நம்ம பாரிஸுன்னு போனோம்னாலே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி சிக்ஸ் மந்த்து கிட்டே பசங்களுக்கு நான் எதுவுமே வாங்கித்தரல. அதாவது வேறு யாராவது பர்த்டேக்கெலாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க, பட் நான் வந்து பசங்களுக்கு எதுவுமே வாங்கித்தரல. இன்றைக்கி வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கி தரலாம் தரேன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து லோக்கல் ட்ரெயின் ஏற போகிறேன். கெவின் ஒரே ஜாலி தான். எங்க போற தெரியாத? துப்பாக்கி வாங்க வா. உடைக்காம பத்திரமா வச்சுப்பியா? அடிப்பியா அம்மாவா? யார நெருப்புல சுட்டு ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. சரி, இப்ப அவங்க என்ன பண்ணாங்க? ட்ரெயின்ல ஏறி இறங்கி என்ன பண்ணாங்க? அங்க பேரு போறாங்க பேரு சுச்சு, அதே மாதிரி போறாங்கடா. அந்த இடையில ஏறி இறங்கி போறாங்கடா. இது எவ்வளோ கேவின்? இந்த ஃப்ளார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இது மாதிரி இருக்குல்ல, கப்பில் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் 50-40 இது மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பாரிஸ் போனோம்னா நம்ம வீட்டில் டெக்கோர் திங்ஸ் வந்து சூப்பராக வாங்கி வைக்கலாம், கம்மி ரேட்டில் வாங்கி வைக்கலாம். ஸோ மெயினாக அதுக்காக தான் போனது. பட் இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இது தான், ஹேங்கிங் ஃப்ளார் தான். ஸோ அது மட்டும் வாங்கிட்டு பசங்களுக்கு வந்து ரெண்டு கேப் வாங்கினேன். வாங்கிட்டு இந்த ஷாப்பில் தான் அவங்களுக்கு தேவையான டாய்ஸ்லாம் வாங்கிட்டு ஆப்போசிட்டில் போயிட்டு பசங்களுக்கு ஸ்டடி டேபிள் பார்த்தோம். அது வந்து 500 தான் சொன்னாங்க, பட் நல்லா இருந்துச்சு. சேர் வந்து அதோட பேரப் பண்ணி கொடுக்கலன்றனால நான் வந்து இப்போ வேண்டாம், மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஒரு செலவாக வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த செலவு மட்டும் முடிச்சிட்டேன். சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்பெஷலாலாம் சாப்பிட்லங்க. அங்கே போயிட்டு மசாலா பூரி மட்டும் தான் சாப்பிட்டேன். க்ரௌடு பாருங்கள், செம்ம க்ரௌடு. கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் நான் கழிச்சு தான் எனக்கு அது கிடச்சிது. சும்மா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் ஆட்டோவில். ஜுவல் செட் வந்து ரெண்டு நான் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான பாக்ஸ் ரெண்டு வாங்கினேன். அப்புறம் கிளிப்ஸ்லாம் போடுறதுக்காக பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் வீட்டில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் டீட்டெயிலாக. இங்கே நம்ம பாரிஸ்லேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு மட்டும் 80 ரூபீஸ் கிட்டே கேட்டாங்க.
அப்புறம் நாங்கள் பேசி ஒரு 60 ரூபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். மெயினாக நம்ம வந்து கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செலவு நார்மலாக எப்படி உங்களுக்கு செலவாகுமோ அதே மாதிரி தான் ஆகும். இதை வந்து நீங்கள் மெயினாக பாரிஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் அமௌண்ட் அப்படியே கொடுத்துட்டு வந்துடக்கூடாது கண்ண மூடிட்டு. ஏன்னா அவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு அமௌண்ட் ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இங்கே வந்து பாரிஸ் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா பசங்களுக்கு வந்து எதுவுமே வாங்கி கொடுக்கல குடிக்கிறதுக்கு, அதனால் கொஞ்சம் காஃபி மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஷாப்பர் அங்கே நிற்கிறேன். நான் வந்து கவர் வாங்கலாம், டெம்பர் கிளாஸ் மாற்றலாம்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே டீ கடை இருந்துச்சு. ஸோ இந்த சால்ட் பிஸ்கட்டும் ஒரு காஃபியும் வாங்கி கொடுத்தேன் பசங்களுக்கு, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பிளாக் அண்ட் ரெட் காம்போவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு பேக் கேஸ் எடுத்துருந்தேன். டெம்பர் கிளாஸும் பார்த்திங்கன்னா 150 சொன்னாங்க, 200 சொன்னாங்க, அப்புறம் வந்து பேக் கேஸ் பார்த்திங்கன்னா 150 சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்து 300 மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் காஃபி மட்டும் குடித்தேன். குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒர்த்துன்னு சொல்லலாம் அந்த பேக் கேஸ் வந்து. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல குவாலிட்டியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினில் ஏறணும். அப் அண்ட் டவுன் ரெண்டுக்குமே சேர்த்து டிக்கெட் எடுத்துடணும். அதனால் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு எடுக்கிறதுக்குள்ளே 15 மினிட்ஸ் கொஞ்சம் வந்து நம்ம லோக்கல் ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம போய் டிக்கெட் எடுக்கலாம், டைம் இருக்காது. அதனால் அப் அண்ட் டவுன் ரெண்டுக்குமே சேர்த்து நான் டிக்கெட் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து ரொம்பலாம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணல, ரொம்ப தூரம் நடக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 2 hours கிட்ட நாங்கள் வந்து என்னோடய பர்ச்சேசிங்கை முடிச்சிட்டேன். ஹாய், இப்போ வந்து நாங்கள் பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. ஒரு 3500 எங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ அது என்னென்ன வாங்கினேன் சொல்லிட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறமா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் உங்களுக்கு வீடியோவாக அதில் ஷூட் பண்ணி இந்த வ்லாக்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். என்னென்ன ப்ரைஸுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பாரிஸில் வந்து வாங்குறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% அமௌண்ட்டு கம்மியாகுது. அதனால் சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்குது. இதனால நிறைய விஷயம் நான் ரொம்ப நாளாக வாங்காமல் வச்சுருந்த விஷயங்கள்லாம் வாங்கிட்டேன். நான் பெரிய பர்ச்சேசிங் இல்லை, ஓரளவுக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. முக்கியமாக பசங்களுக்கு டாய்ஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவங்க கேட்ட விஷயங்கள்லாம் ஒரு சிலது வாங்கல, ஒரு சில டாய்ஸ் முக்கியமானதெல்லாம் மட்டும் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து வாங்கலாம், ஒரு 10,000 கிட்டே நம்ம பொருள் வாங்கி கொடுக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் என்ன பொறுத்தலும் என்னென்னா பசங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியும். அது என்னோடய மெயின் திங். ஸோ அதில் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன் எப்போவுமே. பசங்க ஒரு விஷயம் எதிர்பார்த்து அதை கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம கேட்ட உடனே வாங்கி கொடுத்தோன்னு வைங்களேன், ஒரு அஸ் அ பேரண்ட்டாக அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் பசங்க கேட்ட உடனே வாங்கி தரணும், அவங்க ஃபேஸில் உள்ள சந்தோஷத்தை பார்க்கணும்னு. அது மெயின் திங்கே நம்மளுக்கு கிடையாது, ஃப்யூச்சர் தான் நம்மளுக்கு முக்கியம் ரொம்ப. அதை யோசிச்சுக்கோங்க, எல்லாருமே அப்படி தான் நான் சொல்கிறேன். எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற இதில் அது உங்களுடைய விருப்பம். என்ன பொறுத்தளவு நான் என்ன யோசிக்கிறேனோ அது உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். துப்பாக்கி தான் மெயினாக கேட்டாங்க இந்த, அதனால் இது வாங்கியிருந்தேன். அப்புறம் விஜிடபிள் கட்டர் மாதிரி வந்துச்சு, அப்புறம் மியூசிக் அங்கே சைடு பிங்க் கலரில் இருக்குல்ல அது வாங்கியிருந்தேன். இந்த ட்ராயரை பார்த்திங்கன்னா 4 வந்து 100 சொன்னாங்க. ஒருத்தான் தெரிலப்பா, ஆனால் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ நெக்ஸ்ட் வீக் வேறு ஊருக்கு போகிறோம் நாங்கள், அதனால் நான் இது வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாம்பழ கலர், ஆரஞ்ச் பிங்க் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கலவை, சூப்பராக இருந்தது. அங்கே 140 தான். எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் எல்லோரும் எங்கே போய் இங்கே ஃப்ளார் வாங்குறதுன்னு யோசிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பாரிஸில் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் அலையணுங்க, அதுதான் மெயினான விஷயம். அங்கே போயிட்டு கரெக்டாக ப்ராப்பராக சரியான ஒரு ஷாப்பை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே கார்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளாக இருக்குது அந்த இடத்துல அமௌண்ட்டு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக கார்டு வாங்கி வச்சுட்டு ரெகுலராக அந்த கடைக்கு போகலாம். நான் 2 ஜுவல் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு 2 நகை செட், என்கிட்ட என்னோடய ஓன் செட் இருக்கு இல்லையா, அது வந்து நீட்டாக எடுத்து வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஏன்னா இருக்கிற 2 செட்டையாவது கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் இல்லையா, அதனால் இந்த 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து சேஃப்டி பின்க்கும் நம்ம பூ குத்துற ஹேர் பின்க்கும் வாங்கினது. பசங்களுக்கு உள்ள ஃபேஸ் கட்டில் உள்ள ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள்,
அவ்வளோ சந்தோஷப்படுறானுங்க ரெண்டு பேரும். அது போதும்ன்றது எனக்கு இந்த திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து கொடுக்கும்போது பெருசாக தெரில, பட் பசங்களோட ரியாக்ஷன் வந்து எனக்கு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன், ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஸ்க்ரீன் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அங்கே போயிட்டு ஸ்க்ரீன் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 180 தான், ஒன்று ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு குவாலிட்டியும் பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா 450 வரைக்கும் சொல்கிறாங்க. அதனால் 180ன்றப்போ நான் ரெண்டு வாங்கினேன். இப்போதைக்கு ரெண்டு வாங்கிக்கலாம், இந்த கலர் வாங்கிக்கலாம். இது பிளெயின் வந்து வீட்டுக்கு செட் ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து அடுத்த கலர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்துட்டேன். நிஜமாக ஒரு ஷைனிங்காக இருக்கிறனால ஒரு வீடே வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து இந்த ஹேங்கர் வாங்கினேன். நான் நினச்சேன் ஸ்பூன்லாம் கரண்டிலாம் மாட்டி வைக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். ஹார்ட்டிங் ஷேப்பில் இருக்கா, ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கினேன். பட் வீட்டில் வந்து கரண்டியை வச்சு பார்க்குறேன், எதுவுமே உள்ளே செட் ஆகி போகல. ஃபைனலாக இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழ் வந்து கீ ஹேங்கராக மாற்றிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இது வந்து 100 தான் இது ஆக்சுவலாக. இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 60. இது ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன்ல இந்த ஹேங்கிங், வால் ஹேங்கிங். ஸோ அதுக்கு நம்ம ஒன்று வாங்கிடலாம்னு சொல்லிட்டு செம்ம கலர் இது ஆரஞ்சு, சூப்பராக இருந்தது. இது வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் நான் இப்போது, ஓகேவா, ரெண்டு வாங்கியிருக்கேன். இது வந்து சீக்கிரமாக நான் என்னோட வாலில் ஹேங் பண்ணணும். இங்கே எங்கள் வீட்டில் வந்து ஆணி அடிக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியாது. நம்ம வந்து ஓனர்கிட்ட கேட்டுக்கலாம், அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் வந்து அடிப்பேன், இல்லையானா எங்கேயா கட்டி வைக்க வேண்டியதாக வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்களோட ஓனரோட விருப்பம் தான் இல்லையா, அதனால் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். பட் எப்போ வாலில் ஹேங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அழகாக இருக்கா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கலர் காம்போ சூப்பராக இருந்தது. 60 ருபீஸ் ஒன்று அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த்து தான் இது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து வீடியோவிலலாம் பார்ப்பீங்க இதை. அடுத்து என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு ஹேங்கிங் தான், பட் வந்து இதை நான் ஜன்னலில் மாட்டலான்னு பார்த்தேன், ஜன்னலுக்குள்ளே போகலை. அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் மாட்டியிருக்கேன். சின்ன சின்ன ஸ்பூன்லாம் என்னால் தேட முடியல. இது பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் தான், ஒர்த்து தான், ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. நல்ல ஒரு சில்வர் பிளேட்டிங் கொடுத்துருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வந்து இதில் நான் கத்தி அப்புறம் லைட்டர் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.